வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் 7 வயது சிறுவனை வெட்டி கொன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரியவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 7 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டது எப்படி? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேங்கடம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஐயனார். அதே பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவரின் மகனுக்கும் ஐயனாரின் மனைவிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டு இருவரும் ஊரை விட்டு ஓடிவிட்டனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்த நிலையில் முத்துசாமி குடும்பத்தினருக்கும் ஐயனாருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி மதுபோதையில் இருந்த ஐயனார் அரிவாளுடன் முத்துசாமியின் வீட்டிற்குள் புகுந்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். அதை தடுக்க முயன்ற முத்துசாமியின் மனைவி தவமணியையும் ஐயனார் வெட்டியுள்ளார். அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காத ஐயனார் முத்துசாமியின் மகள் வழி பேரனான 7 வயதான மிதுனின் தலையில் அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சோழவந்தான் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூவரையும் மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் சிறுவன் மிதுனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய சோழவந்தான் போலீசார் தலைமறைவாக இருந்த ஐயனாரை தீவிரமாக தேடி வந்தனர். வைகை ஆற்று பாலம் அருகே பதுங்கியிருந்த ஐயனார் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்று பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஐயனாரை கைது செய்த போலீசார் அவரை மருத்துவமனையில் சேர்த்து கையில் மாவுக்கட்டு போட்டனர். குடும்ப தகராறில் ஒன்றுமறியாத 7 வயது சிறுவனை வெட்டி கொலை செய்த நபருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.